அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ இருக்கும். நம்மளோட சேனல்ல பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, 59ல இருந்து 599 வரலாம். தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்ல கமாண்ட் வந்து பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ கம்பல்சன் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிட்காயின்ஸோட டீடைல்ஸ் பார்க்கலாம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜிரெக்ஸோட சிக்னல் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ பிட்காயினோட ரேட் வந்து கண்டினியூவாக அதிகமாயிட்டு இருக்கு. ஓகேயா? நான் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ நிறைய போட்டிருந்தேன். அதில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 15th பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் வந்து இருக்கும். ஸோ பேனிக் ஆகாதீங்க, இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் அதிகபட்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ மேபி இன்னும் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்கி வைங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுமானா, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு அப் வந்திருக்கு பார்த்தீங்களா, கண்டினியூவாக ஒரு $45,000 உங்களுக்கு வந்து $42 டவுன் ஆகிட்டு திருப்பி வந்து இந்த 43லேருந்து கண்டினியூவாக வந்து ஒரு அப் வருது. 45,000, 60,000, 46,000 கிட்ட வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து போடும்போது தான் உங்களுக்கு சடனாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வரும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கும்போது என்ன நமக்கு வருது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு அதிகபட்சம் இப்போ கம்மி ஆனால் எவ்வளோ வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஓகே, இந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகும்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு வரலும் வரலாம். அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40, ஓகே, ஸோ 44,000, 44,500. ஓகேயா? 44,500, இதில் பாதிக்கு பாதி வந்து வரத்துக்கு வாய்ப்பு வந்து இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மீறி இன்கேஸ் ரொம்ப கம்மி ஆச்சுனாலும் கண்டிப்பாக வந்து திருப்பி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிடும். நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிட்காயினோட ரேட்டை பாருங்கள். பிட்காயின் வந்து ஒரு 44,000, 44,500 இந்த ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். இன்கேஸ் வந்து அதுக்கும் கீழே கம்மியானாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேயா? ஸோ கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. $46,000 ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி 42,000 தாண்டிடுச்சுனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடணும். அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சிலர் வந்து டவுன் ட்ரெண்ட் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேயா? ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு டவுன் ஆனாலும் அகைன் வந்து கண்டினியூவாக அப் ட்ரெண்ட் தான் ஆகும். ஏன்னா இப்போ எந்த விதமான நெகட்டிவ் நியூஸஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஹால்ட் காயின்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய லெவலில் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகலை. இப்போ இருக்கிற தயவு செஞ்சு இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒரு 1 மாதம் 2 மாதம் நீங்கள் ரெகுலர் ட்ரேட் பண்ணுறதோட ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த பீரியடில் வந்து 1 மாதம் 2 மாதத்தில் ஒரு நல்ல பீக் ஆகும்போது ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்க முடியும். ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி எடுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஇசட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நல்ல பயங்கர க்ரோத் வந்து ஆச்சு. இப்போது இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, இந்த டைமில் வாங்கலாமானா இவ்வளோ க்ரோத் ஆகும்போது வாங்கக்கூடாது. ஓகேயா? என்ன பண்ணணும்னா ரேட் வந்து கம்மி ஆகும்போது தான் வாங்கணும். அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி ரேட்டாவது வந்து கம்மி ஆகணும். ஸோ எந்தெந்த காயின் வந்து வாங்கலாம் இந்த டைமில் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாண்டு காயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாண்டு காயின்லாம் வந்து இப்போ ரேட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த சாண்டுன்றது வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு காயின் தான். ஸோ இந்த காயின் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கே நீங்கள் வாங்கி வைக்கலாம், ரொம்ப சிக்னலாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் மக்களே, ஒரு எனக்கு கால் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற டைமில் கால் பண்ணுங்கள். மற்றபடி வந்து வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது 50 இல்லை 60 பேர் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயே ஆகட்டும், கால்ஸ் ஆகட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவும் போடுறேன், என்னோட பர்சனல் ஒர்க்கும் இருக்குது, ட்ரேடிங் பண்ணுறதும். அதனால் கால் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு மார்னிங் ஒரு 10:30 மணிக்கு மேலே இந்த வீடியோ போட்டு முடிஞ்சு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஈவினிங் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 7:00 பண்ணிங்க, 6:30 பண்ணிங்கன்னா எனக்கு அந்த டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தப்பா எடுத்துக்க வேணாம். அதுக்கு மேற்பட்டு வந்து பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலியில் வந்துருவாங்க, பசங்க இருக்கிறனால என்னால் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சினா மட்டும் அதிகபட்சம் கால் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறேங்க, டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது. ஓகேயா? ஸோ ஏன்னா ஒரு வாட்டியும் அதாவது இப்போ பெய்டு மெம்பர்ஷிப் இருக்காங்க, அதை தவிர வந்து பெய்டு மெம்பர்ஷிப் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். பெய்டு மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கும் வந்து நிறைய டெய்லியும் டவுட்டு கேட்குறீங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் பெய்டு மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது பெய்டு மெம்பர்ஷிப்பில் வரும்போது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம நிறைய வந்து கைடன்ஸ் டெய்லியும் வந்து ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பண்ணுறது எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். பிஸி ஸ்கெடியூலில் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியாது. ஓகேங்களா?
சோ அது புரிஞ்சுக்கணும். அதே கருத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிடிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 பைசா இருக்கு, சரியா? பிடிடியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ரேட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் 2 மாசம் ஹோல்ட் பண்றதா இருந்ததுன்னா தாராளமா நீங்க வாங்கி வைங்க. அதிகபட்சம் கம்மியான 27 பைசா இந்த ரேஞ்சில தான் வந்து கம்மியாகும். எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா 26 பைசாலாம் வந்திருக்கு. இதுல இருந்து இன்னும் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான், இந்த மாதிரி கண்டினியூவா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டினியூவா திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்ப இருக்கிற ரேட்டே நீங்க பிடிடி வாங்கி இன்கேஸ் கம்மி ஆச்சுனாலும் திருப்பி வந்து வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 50% மட்டும் வாங்குங்க. 50% வந்து வெயிட்ல ஆல்மோஸ்ட் 75% இந்த டைம் ஏன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கனால 75% வாங்கி வச்சுக்கோங்க. மேபி டவுன் ஆச்சுன்னா அந்த 25% உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10,000 வச்சிருக்கீங்களா, 7,500 ரூபாய்க்கு இந்த காயின்ஸ்ல வாங்கிக்கோங்க. 2,500 ரூபாய் இன்கேஸ் டவுன் ஆச்சுன்னா வாங்குங்க, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடிசி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு காயின், ஆல்மோஸ்ட் 12,000 இந்த ரேஞ்ச் வரலாம் போயிருக்கு. திருப்பியும் இப்போ வந்து ரேட்டு கம்மியாயிருக்கு. கண்டிப்பா இந்த காயினும் நல்ல ஸ்கோப் வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் உதாரணத்துக்கு 4,200 ரூபாய் இந்த மாதிரியான ரேஞ்ச் வரும்போது நீங்க இந்த இடிசி காயினை தாராளமா வாங்கி வைக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த புஷ் காயினை பத்தி லாஸ்ட் வீக்ல சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு வாங்கி வைங்க. ரேட் ரொம்ப கம்மியாகுது, கண்டினியூவா கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக பாக்காதீங்க. ஏறிச்சுன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொல்லி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் ஒரு நல்ல இன்கம் எடுத்தீங்க எடுத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. பாத்தீங்கன்னா 71 நாள் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, 88 ரூபாய் வரல இந்த ரேஞ்சில் இருந்தது, ஓகேயா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 180 ரூபாய். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நீங்க இந்த ரேஞ்சில் இதில் நீங்க செல் டார்கெட் வந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சேல்ஸ் வந்து ஆயிருக்கும். 180 ரூபான்றது சும்மா ஏறி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, உண்மையிலேயே ஏறி இருக்கு, ஏறிட்டு தான் திருப்பி வந்து இறங்கியிருக்கு, ஓகேயா? ஸோ 126 ரூபாய். அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கண்டினியூவா ஒரு காயின் ஏறுதுன்னா ஓகேயா அது ஒரு நல்ல ரேட் வரும்போது சேல்ஸ் பண்ணிடணும், திருப்பியும் வந்து பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு இறக்கும். ஏன் இந்த பாதிக்கு பாதி இறக்குதுன்னா இந்த அதிகமான ரேட்ல வாங்கியிருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கு பாதி வரும்போது சேல்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. கம்மியான ரேட்ல வாங்கினவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணி சாரி சேல்ஸ் பண்ணி வைப்பாங்க, ஓகேயா? அதனால வந்து இன்னமும் இது கம்மியாகுமானா மேபி டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னு தான் கொஞ்சம் கம்மியாகும். அப் ட்ரெண்ட் இப்போ போற மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இந்த ரேட்லேருந்து கூட அதிகமாக வந்து ஆகும், ஓகேயா? ஸோ அது நீங்க வந்து மெயினாக வந்து பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரே பர்டிகுலர் காயின்ல தயவு செஞ்சு போடாதீங்க. ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் ஒரு 4 காயின்லயாவது குறைஞ்சது நீங்க போட்டு வைங்க, அப்பதான் ஒரு காயின் நல்ல ரேட் ஏறும், ஒரு காயின் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டா காயின் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டேட்டா காயின் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு காயின் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டு தான் திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இப்பவும் கம்மியா தான் இருக்கு, இப்ப இருக்கிற ரேட்டுக்கும் கூட வாங்கலாம், இல்ல கொஞ்சம் நீங்க கம்மியாகிற மாதிரிதான். அதாவது பிடிசி வந்து ஒரு 44,000 போச்சுன்னா ஒரு 8 ரூபாய் 50 பைசா இந்த ரேஞ்சுக்கு வரும். அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன், நம்மளோட கம்யூனிட்டியில சொல்லியிருக்கேன், இந்த காயின் டைஸ்டர் மேட்டிக் வாங்கி வைங்க, ஏன்னா மேட்டிக் தான் வந்து இப்போதைக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, சரியா? ஸோ இப்போ இன்னைக்கு டேட்ல வாங்கணும் அப்படின்னா எந்த காயின் வாங்கலன்னா மேட்டிக் வாங்க. இன்கேஸ் கம்மியாச்சுன்னா கூட ஒரி பண்ணாதீங்க, ஏன்னா WRX எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல க்ரோத் வந்து ஆயிடுச்சு, என்ஜினும் ஒரு நல்ல க்ரோத் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு மேட்டிக் தான் வந்து ரெகுலர் ட்ரேட் பண்றவங்களுக்கோ லாங் டைம் பண்றவங்களுக்கோ ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ரீசனபிளான பிரைஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மேட்டிக் தான் இருக்கு. ஸோ இந்த மேட்டிக்கை தயவு செஞ்சு வாங்கி வைங்க. மேட்டிக் எனி டைம் ரேட் வந்து ஒரு 100 ரூபாய் 110 ரூபாய் 120 ரூபாய் கூட ஏறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ மேட்டிக் வந்து வாங்கி வைங்க. என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நேற்று ஒரு ஸ்கோப் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஷிப்பும் கம்மியாக தான் இருக்குது, ஷிப்பும் வாங்கி வைக்கலாம் தாராளமா, ஓகேயா? ஸோ மேட்டிக் பார்த்துக்கோங்க. டோஜி காயின் வந்து இப்போ ஒரு 18 ரூபாய் 17 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும்போது வாங்கி வைங்க, ஓகேயா? ஸோ வின் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இப்போ இருக்கிற ரேட் வாங்கினாலும் சரி, இல்லை 0.32 இந்த மாதிரி ரேஞ்ச் வாங்கினாலும் MDXும் நல்லா கண்டிப்பாக ஏறும். ஒரு 90 ரூபாய் 95 ரூபாய் வரும்போது வாங்குங்க. டென்ட் காயின் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20 பைசா வரும்போது வாங்குங்க, ஓகேயா? என்ஜின் பாருங்க 117 ரூபாய் இருக்கு. ஸோ என்ஜின்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி என்ஜின் 1 இன்ச் இந்த காயின் பத்தில நான் அதிகமாக வந்து போட்டிருக்கேன், தயவு செஞ்சு வாங்குங்க. சிடிஎஸ்ஐ பாருங்க, சிடிஎஸ்ஐ பத்திலாம் லாஸ்ட் வீக் அதிகமாகவே நான் சொல்லியிருந்தேன், வாங்கி வைங்க. சிடிஎஸ்ஐலாம் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரி பண்ணாதீங்க, ஏறிச்சுன்னா 100 ரூபாய் வரலாம் கண்டிப்பா தோடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்லாம் வந்து தொட்டுட்டு தான் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் 60 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. இப்போ கொஞ்சம் வாங்காதீங்க, கொஞ்சம் ஒரு 40 ரூபாய் 35 ரூபாய் 40 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சிடிஎஸ்ஐ காயின் வந்து வாங்குங்க, ஓகேயா? ஸோ எல்லாமே நல்ல அப் ட்ரெண்ட் தான் இருக்குன்னு பாருங்க. நான் வந்து இந்த 30 ரூபாய் இந்த ரேட்டில் இருக்கும்போதே சொன்னேன், 30 ரூபாய் 35 ரூபாய் இருக்கும்போதே கண்டினியூவாக சொல்லிட்டு இருந்தால் வாங்கி வைங்க, ஏறிச்சுன்னா அது கண்டிப்பாக பெரிய லெவலில் ஏறும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.
முடிஞ்சா